நம்ம நண்பர் ஒருத்தர் இரும்பு கடைக்கு போகணும்னு வச்சிருந்த ஃபேனை நம்ம இப்போ சரி பண்ண போகிறோம். இந்த ஃபேனோட நிலைமையை நீங்களே பார்த்தா தெரியும், எக்கச்சக்க ஒயர்லாம் கலண்டு கிடக்குது. அதே மாதிரி ஃபேன் ஒரு பக்கம், அதை ப்ளக்லேருந்து வரக்கூடிய ஒயர் ஒரு பக்கம், எல்லாமே ஒவ்வொரு சைடாக இருக்குது. இப்போ பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சில ஒயரை வந்து காணவே இல்லை. நம்ம இப்போ இந்த ஃபேனை வந்து சரி பண்ண போகிறோம். இந்த ஃபேன் பொறுத்தவரைக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு காயில் இருக்கும், காயிலுக்கு பக்கத்தில் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், கெப்பாசிட்டிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபேனோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சுவிட்ச் இருக்கும். இவ்வளோ தான் மொத்தத்திலே கான்செப்ட். இந்த ஃபேனை பார்த்தீங்கன்னா யாரோ சரி பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க, பட் அவங்களால வந்து முடியலை, சரி பண்ண முடியல. இப்போ நம்ம அதை நம்ம சரி பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரு மூணு சுவிட்சும், டோட்டலாக அந்த இது ஆஃப் பண்ணதுக்கு ஒரு சுவிட்சும், நாலு இதுக்கும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளக்கில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயரு. இதுலேருந்து வரக்கூடிய அந்த ரெட் கலர் ஒயரில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆஃப் ஆன் சுவிட்சு, அதாவது அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய சுவிட்சை நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம அடுத்ததான் அந்த ஸ்பீடு கண்ட்ரோலுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து அதாவது ஒன்றாம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளேருந்து வரக்கூடிய, அதாவது மோட்டர்லேருந்து வரக்கூடிய ப்ளூ கலர் கூட கனெக்ட் பண்ணணும். அடுத்ததான் ரெண்டாம் நம்பர், அதாவது மிட்ரேஞ்ச் ஸ்பீடை வந்து நம்ம வந்து ஒயிட் கலர், உள்ளேருந்து வரக்கூடிய அந்த ஒயிட் கலர் கூட கனெக்ட் பண்ணணும். அடுத்ததான் மூணாம் நம்பர், அதாவது டாப் ஸ்பீடு இருக்கிறதுல டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரெட் கலரோட கனெக்ட் பண்ணணும். மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு கண்ட்ரோலுக்கு இவ்வளோ தான் கனெக்ஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வாங்க நம்ம இப்போ இதை நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த சுவிட்சில் வர எல்லா கனெக்ஷனும் கொடுத்துட்டோம். இதில் நீங்கள் பார்த்த மாதிரி எல்லாமே உள்ளே போயிட்டு, அடுத்ததான் மிச்சருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரல் ஒயருக்கு, நியூட்ரல் ஒயருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஒயரே வரல, எங்கேயோ ஒரு இடத்துல பிஞ்சிருக்கா இல்லை காயிலே டேமேஜ் இருக்கான்னு தெரியல. நம்ம அடுத்ததான் அது எங்கே இருக்குது, அதை எப்படி கனெக்ட் பண்ணுற அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம காயிலேருந்து அந்த ஒயர், அதாவது நியூட்ரலுக்கு போகக்கூடிய ஒயர் வருது அப்படிங்கிற நம்ம செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்க்ரூ இருக்கும், ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வெளியேட்டிங்கன்னா அது கையில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே காயிலேருந்து வரக்கூடிய ஒயர் கரெக்டாக தான், அதாவது அது வந்து பேக்கிங் வந்து ஓப்பனே ஆகலை, கரெக்டாக தான் வந்திருக்கு. அப்படின்னா இதுக்கு கீழே தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, யாரோ ஒரு ஆள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு ஒயரை வந்து விட்டுருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூணு தான் வருது, ஆக்சுவலாக நாலு வரணும், நாலுக்கு மூணு தான் வருது. அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பிரச்சனை இருக்குது. அதனால் அடுத்ததை நம்ம இந்த இடத்த கழட்டிட்டோன்னா நமக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஆள் பஞ்சர் வேலையை பார்த்துருக்காங்க, அதாவது இதை கலட்டி வந்து வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்ததில் இதுக்கு கீழே உள்ள ஜாயிண்ட் வந்து மிஸ் ஆயிருக்கு, அதாவது நியூட்ரலுக்கு இந்த கருப்பு கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா இங்கே வருது, இதுக்கு கீழே வந்து வரல. இப்போ நம்ம இதுக்கு பதிலாக எக்ஸ்டர்னலாக ஒரு ஒயர் ஒன்று போட்டு கீழே நம்ம அந்த நியூட்ரல் நம்ம கொடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த ரெண்டு ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம காணாமல் போன ஒயரை கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக கூட கொஞ்சம் லென்த் கொடுத்து இப்போ நம்ம ஜாயிண்ட் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம அதை நம்ம கீழே நம்ம விடணும், அதாவது நமக்கு கீழே தான் ஜாயின் பண்ணக்கூடிய இடம் இருக்குது, அதனால் அதை நம்ம கீழே நம்ம விடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயின் போட்ட ஒயர் கீழே வந்துருச்சு. இப்போ நம்ம கீழே வந்த ஒயரை ப்ளக்லேருந்து வரக்கூடிய அந்த நியூட்ரல் கூட நம்ம இதை கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக ஃபேனில் இருக்க அந்த கழுத்து போதையை நம்ம கரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது நம்ம பேக் ஓர மாட்டணும், அதுக்காக இங்கே இருக்க ஒயரை ஃபுல்லாக நம்ம கரெக்டாக நம்ம உள்ளே இப்படி தள்ளிடலாம். தள்ளிட்டு ஃப்ரண்ட் சைடில் ஃபஸ்ட்டு கரெக்டாக அப்படி லாக்கரை வச்சுட்டு இப்படி அமுக்குனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெண்டு லாக் இருக்குது, அது போக ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்க்ரூ இருக்குது, நாலு ஸ்க்ரூவும் பார்த்தீங்கன்னா பக்காவாக லாக் ஆயிருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக இதுக்கு மேலே இருக்கிற வலையை ஃபஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதை வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும், ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணி விட்டுறணும். அடுத்ததாக நம்ம இந்த ரெக்கையை வந்து மாட்டிடலாம். அடுத்ததாக அதுக்கு மேலே ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக முடிஞ்சிட்டு அடுத்ததாக மேலே இருக்க டாப் கவர் மட்டும் போட்டால் வேலை முடிஞ்சுது. அடுத்ததாக இதை நம்ம லைட்டாக நம்ம லூஸ் பண்ணிட்டு மேலே இருக்க கவர் தூக்கி அதை மேலே வச்சுட்டு அப்படியே லாக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இந்த ஃபேனை பார்த்தாலே தெரியும் நம்மகிட்ட வருமோ எந்த கண்டிஷனில் இருந்துச்சு, இப்போ நம்ம அதை எந்த கண்டிஷனில் ஆக்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம கடைசி நம்ம ஃபேனை நம்ம ரன் பண்ணி நம்ம செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ப்ளக்கில் மாட்டிதான் இருக்கு, நம்ம ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணுறோம் ஒன்றில் இப்போ நம்ம டாப் ஸ்பீடு போடுறோம். போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தா தெரியும் எந்த அளவு ஸ்பீடில் சுற்றுது அப்படிங்கிறது. இப்போ உண்மையை சொல்லப்போனால் இது பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து இரும்பு கடைக்கு எடைக்கு போகணுன்னு வச்சிருந்தது, நம்ம கண்ணில் பட்டதுனால நம்ம அதை எடுத்து வந்து சரி பண்ணிட்டோம். அவர் வந்து சரி பண்ணதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. இலவச ஃபேன் அப்படிங்கிறதுனால அவர் வந்து அந்தளவுக்கு வந்து முயற்சி எடுக்கலை. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக அந்த மாதிரி இலவச ஃபேன் இருக்கும். இலவச ஃபேன் அது கண்டிப்பாக ஒரு ஓரமாக தான் இருக்கும், அது ரிப்பேராக இருந்தாலுமே உள்ள இருக்க பார்த்தீங்கன்னா வேறு ஒரு விஷயமே கிடையாது, உள்ள இருக்க மொத்தத்துலேயே ஒரு மூணே மூணு பொருள் தான். கண்டிப்பாக உங்ககிட்ட கொஞ்சம் நேரமும் கொஞ்சம் ஆர்வமும் இருந்தால் நீங்களே வீட்டில் இதை வந்து ஈஸியாக வந்து சரி பண்ண முடியும். மேலும் இதுபோல் பயனுள்ள தகவல்களை பெற விரும்பினால் நமது தமிழ் ஜெயிலர் ஃபேஸ்புக் பக்கம் அல்லது தமிழ் ஜெயிலர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.